நெஞ்சு துவக்கிற ராகம் இது. என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் பேரூத்து. இசைஞானி இளையராஜாவின் குரலோடு பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் குரலோவியமாக. சந்தோஷமா இருக்கமா பிடிச்சமான பாடல்களை கேட்போம், சோகமா இருக்கமா ஆறுதல் படுத்தும்படியான பாடல்களை கேட்போம், பயணத்துல இருக்கமா இனிமையான பாடல்களை கேட்போம், நண்பர்களோட இருக்கமா குதூகலப்படுத்தும்படியான பாடல்களை கேட்போம். இப்படி பாடல்கள் நம்ம வாழ்க்கையில அன்றாடங்கள்ல ஒன்னா இருக்கு. அப்படிப்பட்ட பாடல்கள் உருவாவதற்கு காரணம் இசை. இசை ஒரு மருந்து. அந்த அருமருந்து செய்யும் ஜாலங்கள் அப்பப்பா சொல்ல முடியாது, சொல்லில் அடங்காது. அப்படிப்பட்ட இசையோடு பிறந்து இசையோடே வளர்ந்து இசையாகவே வாழ்ந்து வரும் இளையராஜா அந்த இசைய பற்றி என்ன சொல்றாருன்னு கேட்டுருவோமா? இருக்கிறது ஏழு சுவரம், அதுல மாத்தி மாத்தி போட்டு கேட்டதே திருப்பி திருப்பி போட்டு உங்களெல்லாம் அதை கேட்டதுதான் அப்படிங்கறத மறக்கடிக்கிறதுதான் எல்லா சங்கீதக்காரர்களுடைய வேலையும். அது யாரும் இல்லைன்னு மறக்க முடியாது. அதனால என்ன பொறுத்தளவுல இசை என்பது ஒரு ஏமாற்று வேலை. இன்னும் ஆழமா சொன்னா இசை என்ற ஒன்று இல்லவே இல்லை. என்ன பொறுத்தளவுல பக்தி என்ற ஒன்று தான் இருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னோர்கள், ஜப கோடி குணம் தியானம், தியான கோடி குணம் லயம். ஜப கோடி குணம் தியானம், தியான கோடி குணம் லயம், லய கோடி குணம் கானம், கானாத் பரதரம் நகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடி கோடி முறை ஜபம் பண்ணா தியானம் சித்திக்கும், கோடி கோடி முறை தியானம் பண்ணா லயம் சித்திக்கும், கோடி கோடி முறை லயமானா அதுக்கு சமமானது ஒரே ஒரு தடவை ரொம்ப இன்வால்வ் ஆகி பாடுறது. ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே, ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே, அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே. தமிழ் திரையுலகின் ஜாம்பவான்களான பல முன்னணி இயக்குநர்களின் திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்கும் இளையராஜா சில புதிய இயக்குநர்களின் படங்களுக்கும் இசையமைச்சிருக்கார், இசையமைச்சு வர்றார். இத புதிய இயக்குநர்களின் திரைப்படங்களுக்கும் இசையமைக்கக்கூடியவர் ராஜா, அவர்களுக்கும் சிறப்பு சேர்க்கக்கூடியவர் ராஜான்னு எடுத்துக்கலாமா, இல்ல நல்ல கதை யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு இசையமைக்கக்கூடியவர் ராஜான்னு எடுத்துக்கலாமா? அவருடைய கருத்து என்னன்னு அவர் சொல்றதையே கேட்டுருவோமா? என்கிட்ட வந்ததுல யாரு புது டைரக்டர் இல்ல, நான் வந்த நேரத்துல நீ யூ நேம் எனி ஒன் பாரதி ராஜா புது டைரக்டர், அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன், மணிரத்னம் புது டைரக்டர். ஏன்னா புது டைரக்டர்களோட ஒர்க் பண்ணுறதுல என்ன தப்புன்னு, எல்லாமே புதுசு தான், எல்லாமே எடுத்த உடனே பெரிய ஆளாக வந்துட முடியாது. அவங்கவுங்க பண்ணித்தானே திறமையை காட்டித்தானே வர முடியும். யார் புது டைரக்டர் இல்லைன்னு பேர் எடுத்தவங்கள வச்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நிறைய படங்கள் ஒர்க் பண்ணதுனால வந்து அவங்களாம் பழைய டைரக்டர், இவங்க புது டைரக்டர். எல்லாருமே எந்த டைரக்டராக இருந்தாலும் ஒவ்வொரு படமும் அவங்க வந்து புது டைரக்டர் தான், அந்த படத்துக்கு புது டைரக்டர் தான், இந்த படத்துக்கு மட்டும்தான் புது டைரக்டர், அப்புறம் பழைய டைரக்டர் அப்படிங்கிறது சினிமா உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. நாம என்ன மனநிலையில இருந்தாலும் அந்த மனநிலைக்கு ஏற்ப ராஜாவின் பாடல் ஒன்று கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ராஜாவின் பாடல்கள் எப்படி உருவாகுது, அது எப்படி அவருக்குள்ள தோணுது, இதோ அவரே சொல்றார். கம்போஸ் பண்ற நொடிதான் முக்கியமான விஷயம். அந்த நேரத்துல உள்ளுக்குள்ள எனக்கு எந்த மோட்டிவேஷன்ஸும் இருக்காது, அது பிளைனா இருக்கிறதுனால, அது உங்களுடைய டியூனா இருக்கிறதுனால தான் எனக்கு வருது. எனக்கு வந்து உங்களுடைய டியூன் என் மூலமாக வெளிவந்து வழிவருகின்ற நேரத்தில் அது உங்களை நீங்கள் கேட்குற நேரத்தில் இது ஏன் டியூன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான் விஷயமே தவிர இதில் என்னுடைய சிறப்பு ஒன்றும் இல்லை. அந்த டியூனுடைய சிறப்பு அதுவாக வருவது. எங்கிருந்தோ அழைக்கும்
ராஜாவின் பாடல்கள் எப்படியெல்லாம் உருவாகுது அப்படிங்கறதுக்கான ஒரு சின்ன உதாரணமா குணா திரைப்பட பாடல் ஒண்ணு உருவாகும் விதத்தை இப்போ கேட்டுடலாமா? ஹீரோ வந்து ஃபாதர் இல்லாத மகள் மேல ஒரு சின்ன வெறுப்பு உள்ள ஒரு ஆள். சோ அவர் மனசு கஷ்டப்படும் போது இவருக்கு கைடு மாதிரி ஒருத்தர் இருக்கு, அந்த கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர். அவர் வந்து ஒரு மனசு தேத்துற மாதிரி ஒரு சித்தர பாடல் மாதிரி வச்சுக்கோங்களேன். நந்தவனத்தில் ஒரு ஆண்டு நந்தவனத்தில் உங்களோட தனிப்பாட்டுல ஒரு பாட்டு இருக்குண்ணா, பாவக்கணக்குன்னு ஒரு. என் பாவக்கணக்கு பட்டியல் போட்டால் உள்ளம் நடுங்குதம்மா. அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு, ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு. அடுத்த சிச்சுவேஷன், ஹீரோ வந்து எழுத பிடிக்க தெரியாது. சோ அவரு ஏதாவது யார்கிட்ட லெட்டர் இருந்தா கூட, இப்ப எனக்கு நான் எழுதினா அவருக்கு சொல்ல வேணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சோ அவர் என்ன பண்றாருன்னா, காதலிக்கு லெட்டர் எழுதணும்னு ஆசைப்படுறாரு. சோ காதலிக்கிட்டே சொல்லி அவர் திருப்பி காதலி பக்கத்துல கிராமத்துல எழுத பிடிக்க தெரியாதவங்க ஒரு ஆளை கூப்பிட்டு என் மானுக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க, இல்ல என் காதலிக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கதாநாயகன் ஒரு தற்குறி, காதலிக்கு லெட்டர் எழுதணும், படிக்க தெரிஞ்ச பொண்ணுங்கிறது அந்த காதலி மட்டும்தான். அவளுக்கு எழுத காதல் கடிதத்தை அவளை விட்டு எழுத சொல்ற மாதிரி ஒரு வித்தியாசமா வாழ்க்கை வச்சுக்கான் பாட்டு. அன்புள்ள தான் வணக்கம் இப்படி கதைக்கான சூழலுக்குள்ளேயே சென்று இசைய மெல்ல மெல்ல உருவாக்கி இசை ராஜ்யம் படைப்பவர் தான் இளையராஜா. அதனாலதான் இன்றும் இசை இமயமா நிலைச்சு நிற்கிறார். பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும்,
அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். இளையராஜாவும் எஸ் பி பாலசுப்ரமணியமும் சிறந்த நண்பர்கள். அவர்களுடைய நட்பு மலர்ந்த அனுபவம் குறித்து ராஜா தன் ஒரு பேட்டியில இப்படி சொல்லியிருக்கார். அது கச்சேரியில இருந்து அவர் ஃபர்ஸ்ட் ரெண்டு பாட்டு பாடினான், கோதண்ட பாடிட்டையும் ஆயிரம் நிலவே கேவி மாதவன்டா. அப்போ வந்து அவருக்கு அனிருத்ரா அப்படிங்கிற ஒரு இசைக்குழு, அவரு ஹார்மோனியம், அப்ப என்ன இசைக்குழுனா ஹார்மோனியம், தபலா, கிளாரினட்டு, ஃபுளூட்டு, மேண்டலின், கிட்டார் அப்படின்னு தான் இருக்கும். அது வச்சிருக்கிறப்போ நான் ஒரு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக வெங்கட்ராவன் சொல்லி ஒரு ஆந்திரா பிரஸ் ரிப்போர்ட்டர் வந்து என்ன அங்க கொஞ்சம் மியூசிக் வாசிக்கிறதுக்காக கூப்பிட்ட நேரத்தில் பாலசுப்ரமணியத்தை கூப்பிட்டுருக்காரு. அவர் பாலசுப்ரமணியத்துக்கு ஃப்ரெண்டு. அவன் வந்து பாடினப்போ சரி அப்போதான் இன்ட்ரோடியூஸ் ஆனது. அப்புறம் வந்தது அவர் ரெக்கார்டு எடுத்துட்டு வந்து இப்போ நீங்க கொடுத்துட்டு எனக்கு நீங்களே ஆர்கெஸ்ட்ரா எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாலு கேட்டாப்புல அவன் பாடின ரெக்கார்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான். அப்ப எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எழுதுறதில்ல, காதல கேட்டு அப்படி வாச்சிட்டு அப்படி சொல்லி கொடுக்கறது, அதுதான் பழக்கம். அப்படித்தான் அறிமுகமாச்சு. அப்படி அறிமுகமாயிட்டு அப்புறம் வந்து அவர் அனிருத்ராவை எடுத்துட்டு நீங்க தான் எனக்கு ஆர்கெஸ்ட்ரா பண்ணி கொடுக்கணும்னு நேரத்தில் நான் மறுத்துட்டேன். மறுத்து எனக்கு வேண்டாம், அவர் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காரு, அவர் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு நான் பண்ண மாட்டேன்னு. அப்புறம் அவரவே கூப்பிட்டு கொண்டு வந்து நீங்க பண்றதுல எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து டிரான்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கறனால நான் பிஸியாக தான் இருக்கேன், எனக்கு போறோம் அது நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து இசைக்குழு செட் பண்ணி இதை பண்ணேன். இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு வந்து கச்சேரிக்கு போயிருக்கோம். ஒரு என்ன நாலஞ்சு பேர் தான் ஆர்கெஸ்ட்ரா, ஒரு கிளாரினட்டு, ஒரு ஃப்ளூட்டு, ஒரு மேண்ட்லின், ஒரு தபலா டோலக் இருப்பாங்க, ஒரு காங்கோ ட்ரம், பாஸ்கர் காங்கோ வாசிப்பாங்க, அண்ணா பாஸ்கர், அமர் கிட்டார் வாசிப்போம், பல்லாராவ் கிளாரினட், ராதாகிருஷ்ணன் ஃப்ளூட்டு, மேண்ட்லின் ஜோசப், அப்படி போயிட்டு இருக்கோம். அது நிறைய ஊருக்கு கச்சேரி போனோம். போறப்ப கரெக்டா ரிசர்வேஷன்லாம் கரெக்டா கிடைக்கும், திரும்பி வர்றப்ப எங்களுக்கு வந்து கிடைக்காது, எங்கேயா கொண்டு விட்டுருவானுங்க. சொல்லி 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 மாளவே மாளாது. ஒரு வாட்டி விஜயவாடாலிருந்து கச்சேரி முடிச்சுட்டு நாங்கள் வந்து நைட்டு ட்ரெயின் நிக்குது வண்டியில், இப்ப நம்ம போய் இடம் பிடிச்சிக்கலாம் சொல்லி கூட்டு போயிட்டாங்க. ரெண்டு மணி இருக்கும், ரெண்டு மணினா கம்பார்ட்மெண்ட் காலியா இருக்குது, ஃபுல்லா ஒரு ஃபுல் கம்பார்ட்மெண்ட் வந்து காலியா இருக்குது. எல்லாம் ஏறி எல்லாம் பார்த்தா உள்ள பெர்த்தே காணும், ஒண்ணுமே காணும். என்னடா இது பார்த்தா ஆந்திராவில் பயங்கர மழை வேற, இதுல வந்து உள்ள ஏறி இருக்கோம், ஏறி அப்படி எப்படி வந்த ரெண்டு மணி ஆனதுனால எல்லாம் தூங்குற மூட்ல அப்படி இப்படி படுத்துட்டாச்சு. கொஞ்சம் தூரம் போயிட்டு காலையில விடிஞ்சு எழுந்து பார்த்தா அது வந்து மாடு ஆடுகள் ஏறி ஒரே வைக்கல், ஒரே சாணம். அடுத்த ஸ்டேஷன் எங்க வரும்னு பார்த்து அதுக்கப்புறம் இடம் பிடிச்சு மாறி வந்து படுபாவி இப்படியெல்லாம் கூட்டு போய் இப்படியெல்லாம் உழைக்க வைக்கிறடா உனக்கு. நண்பா அன்பாய் மாலை சூடி கொள்ள சோழர் குல கூந்தவை போ சொர்ண கிளி நான் தரவா வானகத்து தேவரையாம் ஊர்வசியை நான் தரவா. மனிதர்கள் எல்லோருக்கும் தாங்கிக் கொள்ளவே முடியாத, திரும்ப கிடைக்காத ஒன்றுனா உறவுகளின் இழப்பு. அந்த இழப்பின் சோகத்தை கூட ஈடுகட்டும் சக்தி இசைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட சக்தி கொண்ட ராஜாவின் இசை குறித்து ஒரு ரசிகையின் உள்ளார்ந்த உணர்வுகள் என்ன சொல்லுதுன்னு இந்த ஒலி துணுக்கு மூலமா தெரிஞ்சுக்கலாமா? 15 வயது வரைக்கும் உங்களுடைய பாடல்களை எனக்கு அறிமுகப்படுத்துறது என்னுடைய அம்மா. அவங்க என்னுடைய 15 வயசுல தவறிட்டாங்க, சின்ன தாயாவல்னு. அதுக்கப்புறம் அவங்கள நினைவுபடுத்துறதுக்கு உங்களுடைய பாடல்களை கேட்பேன். அதே அம்மா கூடவே இருக்கிறாங்கன்னு உங்களுடைய பாடல்கள் மூலமா மனச நீங்க என்ன தேத்தி இருக்கிறீங்க, அதுக்கு கோடான கோடி நன்றிகள். எங்க அம்மா இன்னமும் உயிரோட இருக்காங்கன்னு நீங்க தான் எனக்கு சொல்லிட்டே இருக்கீங்க. தினமும் நீங்க தான் சார் என்ன வீட்டுல கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. யாரு போன் பண்ணாலும் கண்ணம்மா அப்படின்னு தான் என்ன கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம், ரொம்ப நன்றி சொல்லிக்க விரும்புறேன். நிறைய உங்களுடைய ரசிகை இல்ல டெரரிஸ்ட் ரசிகை வீட்டுல எல்லாம் கூட அப்படித்தான் கிண்டல் அடிப்பாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எத்தனையோ பாடல்கள் நீங்க கம்போஸ் பண்ணிருக்கீங்க, இது என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கு பாடுறதுக்கு அப்படின்னு நிறைய சிங்கர்ஸ் ஃபீல் பண்ணிருக்கிறாங்க. ஆனா
இந்த காம்போசிஷன் நம்மளுக்கே டஃபா இருக்கு, கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணின ஒரு காம்போசிஷன் ஏதாவது இருக்கீங்களா சார்? இல்ல, அதான் நான் பதிலே நானே சொல்லிட்டேன். உங்க குரல்ல ஏதாவது ஒண்ணு பேசுங்க சார், கேட்கணும். இல்ல கண்ணம்மான்னு கூப்பிடுங்க சார், போதும் சார். நான் ஏதோ உங்களுக்கு நேரம் செலவழிக்கிற மாதிரி எல்லாம் பேசுனீங்க, நேரத்தை யாரும் செலவழிக்க வேண்டாம், அதுவாகவே போயிடும். கண்ணம்மா சார், பாரதி தான் வந்து பேசணும். கண்ணம்மா கால் கிடக்க இன்னும் ஒரு மணி நேரம் நானும் நிக்கிறேன் சார். கண்ணம்மா சார், எல்லாரும் உங்களை கண்ணம்மான் கூப்பிடுறேன். நீங்க கூப்பிடணும் சார். நான் கூப்பிட்டதுனால தானே, இல்ல உண்மையே நான் பாட்டு அந்த பாட்டை பாடினதுனால தானே நீங்க அந்த கண்ணம்மாங்கிற பேர சொல்றீங்க. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி, உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மா. காதல் என்னும் கவிதை சொல்லடி. என்ன நேர்களே, இசைஞானி இளையராஜாவின் இதயம் வருடும் குரலில் நம் குரலோவியம் நிகழ்ச்சியின் 50வது ஓவியத்தை ரசித்தீர்களா? எதிர்வரும் வாரமும் இசைஞானி இளையராஜாவின் குரலோடு பயணிக்கவிருக்கிறது இந்த நிகழ்ச்சி. செவி வழி ருசிக்க பெற காத்திருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியை வழங்கிய மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். உங்கள் கஜேந்திரன். நன்றி, வணக்கம் நேயர்களே. நேத்து ஒருத்தர ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர ஒருத்தர் மறந்தோம். நேத்து ஒருத்தர ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர ஒருத்தர் மறந்தோம்.